இறுதி இலக்கத்தின்படி இன்று முதல் எரிபொருள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வாகன இலக்க தகடின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவர நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் விநியோகிக்கப்பட இருக்கிறது. மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உந்துருளிக்கு 1500 ரூபாவிற்கும் முச்சக்கர வண்டிக்கு 2000 ரூபாவிற்கும் ஏனைய வாகனங்களுக்கு 7000 ரூபாவிற்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேபோல வாகன இலக்க தகடின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோக திட்டத்தை வலுசக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு திருத்தம் செய்துள்ளது. இறுதி இலக்கமாக 0, 1, 2 முதலான இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும், 3, 4, 5 முதலான இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், 6, 7, 8, 9 முதலான இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.